இந்திய அணியில் அஸ்வினை சேர்த்ததில் தவறு உள்ளதாக முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் அதிருப்தி தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் சுவாரஸ்ய கட்டத்தை எட்டியுள்ளது. வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடருக்கான வீரர்களை தேர்வு செய்ய வெஸ்ட் இண்டீஸ் தொடர் முக்கிய பங்காக உள்ளது. இந்திய அணியின் பேட்டிங் வரிசை ஓரளவிற்கு கணிக்கப்பட்ட போதும் பவுலிங் படைதான் இன்னும் உறுதி செய்யப்படாமல் உள்ளது. இதற்கு காரணம் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் திடீரென அணிக்குள் சேர்க்கப்பட்டிருப்பதுதான். சுமார் 8 மாதங்களுக்கு பின்னர் அவரை பிளேயிங் 11-இல் கொண்டு வந்திருப்பது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதிக்கு செல்லாது என உறுதி செய்யப்பட்ட பின்னர் அஸ்வினுக்கு வாய்ப்பு தரப்பட்டது. அதன் பின்னர் நியூசிலாந்து தொடரில் விளையாடிய அவர் 8 மாதங்களாக அணியிலேயே சேர்க்கப்படவில்லை. அணி தேர்வு நெருங்கி வரும் சூழலில் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இதற்கு முன்னாள் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அஸ்வின் விவகாரம் பெரிய குழப்பமாக உள்ளது. அவர் ஏன் அணியிலிருந்து கழட்டிவிடப்பட்டார்? எதற்காக இங்கிலாந்து தொடரில் எல்லாம் இல்லை? தற்போது வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் மட்டும் எதற்காக இருக்கிறார்? ஏனென்றால் தற்போது ஜடேஜா தான் முதன்மை பவுலர் மற்றும் சகால் 2வது தேர்வு. இவர்களை விட்டால் அக்ஷர் பட்டேல் தான் இருக்கிறார். இந்த 3 ஸ்பின்னர்களை தாண்டி தான் அஸ்வின் இருக்கிறார். எனவே T20 உலகக்கோப்பை தொடருக்காக திடீரென அஸ்வினை கொண்டு வர நினைப்பது என்ன வகையான திட்டம் என ஸ்ரீகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் இதுவரை 12 ஓவர்களை வீசியுள்ள அஸ்வின் 3 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்துள்ளார். அவரின் எக்கானமி தற்போது வரை 6.66 ஆக உள்ளது.